பாருங்க அதான்ப்பா சொல்றேன், நான் சொல்றேன் கேளுங்க, இருக்கீங்க இல்ல, நான் சொல்ற கேளுங்க, நான் சொல்றத கேளுங்க. நான் இப்ப நான் உங்களை கேக்குறேன், உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா? உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா? எனக்கு பிரியாணி பிடிக்காது, பிரியாணி நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படிதான் என்ன கேட்டீங்க? உங்களோட கேள்வி அங்க சூப்பரா இருக்குப்பா, சொல்லுங்க என்ன கேள்வி. அதுக்கு என்ன காரணம்னாக்க, என் வீட்டில் இருந்து கொண்டு என்னோட அப்பா நல்லவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுவீங்களா? என் அம்மா நல்லவல்லன்னு சொல்ல முடியுமா? என் தம்பி சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? இவங்க அக்கா சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? இவங்க அண்ணன் சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? இப்ப நீங்களா இருக்கிறீங்க, நீங்க உங்களை கேக்குறீங்க. அண்ணா நான் எப்படி நான் இருக்கேன் அதை கேளுங்க, நான் எப்படி இருக்கேன்னு கேளுங்க. ஐயோ அசிங்கமா இருக்கப்பா, கேவலமா இருக்க, குண்டா இருக்க, கண்ணெல்லாம் தொங்கி போச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சந்தோஷமா? என்னோட வளர்ப்பு அப்படி, புரியுதா? என்னுடைய வளர்ப்பு அப்படி, நான் யாரையுமே இழிவுபடுத்தி பேச மாட்டேன். நீங்க சண்டைக்கு வரீங்க, நான் சண்டைக்கு வரல, நான் சமாதானமானவன். ஏப்பா புடிச்சதை எடுத்துக்கங்கப்பா, புடிச்சதை எடுத்துக்கங்க, புடிச்சதை எடுத்துக்கங்க, புரியுதா? உங்களுக்கு நல்ல கண்டென்ட் கிடைச்சிருக்கா? தப்புனா தப்புன்னு போடு, தப்புனா தப்புன்னு போடு. என்ன ஒத்துக்கணும் இல்ல என்ன ஒத்துக்கணும்ன்ற அவங்களோட கருத்து பாரு. அவங்கள எனக்கு இருவா, எனக்கு சிம்ரனை பிடிக்காது. உனக்கு சிம்ரனை பிடிக்குமாப்பா? பிடிக்கல. அப்ப சிம்ரன் சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? கேள்வியை மாத்து, எனக்கு தொண்டை வலிக்குது. டைரிக்கு வணக்கத்தை போடு. படம் வந்து நல்லா அருமையா இருக்கு. அதாவது இது வரைக்கும் நான் பார்த்த அருள்நதி சார் படம் எல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன். தம்பி தம்பி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, இதில் எதனா வேறு மாதிரி வித்தியாசமாக நடிச்சிருப்பாரா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு வேண்டா வெறுப்பாக தான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, தம்பி அருள்நிதி அவர்கள் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. அதை நான் சொல்லலை, டைரி சொல்லுது. அதே மாதிரி இந்த படத்தின் இயக்குனர் இன்னாசி பாண்டியன் அவர்கள் உங்களுக்கும் நல்ல எதிர்காலம் இருக்குது, அதை நான் சொல்லலை, டைரி சொல்லுது. இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் அவர்கள் சார் உங்களுக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கு, அதை நான் சொல்லலை, ஜிகிர்தண்டா கொல்லாதவன் ஆடுகளம் இந்த படம்லாம் அப்போவே சொல்லிடுச்சு. அதனால் நீங்கள் எடுக்கிற படங்கள் எல்லாமே தரமாக தான் இருக்கும், அதில் இந்த படமும் ஒரு உதாரணம் தான். அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சுள்ள அருள்நிதி சார், நீங்கள் வந்து ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் அடி வப்பமான ஒரு ஒரு அடியும் இடி மாதிரி விழுது. ஃபைட் மாஸ்டருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி கேமராமேனுக்கு நல்ல சவாலான இந்த படம் அது. இதுக்கு முன்னாடி வந்த மைனா படம் பார்த்துருப்பீங்க, ஒரு பஸ்ஸு சீக்வன்ஸ் தான் படம் ஃபுல்லாக வந்திருக்கும். அதே மாதிரி இது ஒரு பஸ்ஸு சீக்வன்ஸ் தான், இது நைட்டில் நடக்கிறது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், ஐயோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு. அதே மாதிரி கிளைமேக்ஸில் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பார்ட் கூட வரலாம். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு விறுவிறுப்பாக இருக்குது படத்தில். ஹீரோயின் கருப்பாக இருந்தாலும் கல்லையாக இருக்காங்க, கச்சிதமாக இருக்காம அப்படி நல்ல ஒரு நம்ம பக்கத்துட்டு பொண்ணு எதிர்ட்டு பொண்ணு எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்காங்க. அம்மா நீங்கள் போலீஸு, நான் எதனா சொன்னதை வச்சு என்ன அரெஸ்ட் பண்ணிடாதீங்க சரிங்களா? அதனால் படம் வந்து நல்லா அருமையாக இருக்குது. காமெடி அங்கங்கே எல்லா காமெடியும் வருது, சூப்பராக இருக்குது. டபுள் மீனிங் காமெடியெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி அம்மா சென்டிமெண்ட்டு இப்போ வர டேரக்டருங்களாம் நினப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள வயசு பசங்களாம் அட்வைஸ் பண்ணால் ஒத்துக்க மாட்டானுங்க, அதனால் நம்ம அம்மா சென்டிமெண்ட்டை வச்சு அவனுங்களை கப்புன்னு அமைக்கிடுவோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அம்மா சென்டிமெண்ட்டும் இதில் பக்காக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தை பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம், மியூசிக்லாம் அருமையாக இருக்குது. வெந்து தணிந்தது காடு, வெப்பம் அவனை டைரிக்கு வணக்கத்தை போடு. யார் யார்? இல்லை இல்லை, அருள்நிதி நடிப்பு எக்ஸ்ட்ராஆர்டினரி, எக்ஸ்ட்ராஆர்டினரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா, அருள்நிதி என்னோடய உடன் பிறவாக தம்பியாக நினச்சி சொல்கிறேன், நீங்கள் இனி வரும் படங்களில் நல்ல கண்ணும் கருத்துமாக கதையை தேர்ந்தெடுத்து நல்லா செலக்ட் பண்ணி சூப்பர் சூப்பர், இதை விட இன்னும் பெட்டரா, இன்னும் பெட்டரா, இன்னும் பெட்டரா அப்படி போயிட்டே இருக்கணும். ஒவ்வொரு படத்துலையும் வெப்பமான இந்த கூல் சுரேஷை நீங்கள் சேர்க்கணும், இதுக்கு கை தட்ட மாட்டீங்க. எது தெரியுமா கை தட்டுவாங்க?
வெந்து தணிந்தது காடு. அருள்நிதி ரசிகர்களுக்கு வணக்கத்தை போடு. நன்றி நன்றி நன்றி. பாத்தீங்களா, நான் மாலையை தேடி வரவே மாட்டேன், மாலை நம்மளை தேடி வரும். காரணம் என்னோட வளர்ப்பு அப்படி. நான் டிஆர் அவர்களின் வளர்ப்பு, எஸ்டிஆர் அவர்களின் உடன் பிறப்பு. இதற்கு யாரும் தெரிவிக்க முடியாத மறுப்பு. கை தட்ட வேண்டியது உங்க பொறுப்பு. கமெண்ட்ல போடுவான் இவர் பெரிய பருப்பு இல்லையா. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.